ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் ஆல் தல. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது பாருங்கள், தலையில் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட பேபியோட ட்ரெஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதை நான் சும்மா தான் இருக்குது, அதை எடுத்து ஃப்ளவர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதை நான் இப்போ கட் பண்ண போகிறேன் ரவுண்டாக. பாருங்கள், இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃப்ளவர் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 6 பெட்டல் செய்ய போகிறேன். ஸோ 6 கிளாத் இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. நெக்ஸ்ட்டு தர்மகோல் வேஸ்ட்டாக இருந்தது, ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு மெயினாக இந்த கார்னர் பக்கம்தான் வேணும். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி நம்ம கட் பண்ணணும். ஸோ ஈஸியாக ஒரு கார்னர் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதிலிருந்து நம்ம அழகாக ஒரு கர்வ் மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பெட்டல்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள் மறுபடியும் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு. ஸோ வேணுங்கிற அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த ஷேப்புக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எட்ஜு கிடைச்சதுன்னா நம்ம அதிலிருந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கிளாத் எடுத்து அதுக்குள்ளே இந்த பெட்டல் நம்ம உள்ளே வச்சு ரைட் லெஃப்ட் ஒவ்வொரு மடி மடித்து அதையை சுற்றி த்ரெட்டை வச்சு டை பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. அகெயின் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். ஸோ ரவுண்டு கிளாத் எடுத்து இப்படி ஒரு மடி முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு மடி முடிச்சுக்கோங்க. இப்போது அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை எடுத்து நாட் போட்டுக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ 6 பெட்டல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பி வந்து கடையிலே கிடைக்கும், தின்னானதாக நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பேர்ல் வந்து கொஞ்சம் பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதையே இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டு இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க கம்பியை. இது ரெடிமேடாக நான் வாங்கிட்டேன், போலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகரந்தத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட இந்த மாதிரி நெட்டு வேஸ்ட்டாக இருந்தது, ஸோ அதை எடுத்திருக்கேன். அதை இப்படி கட் பண்ணி ஸ்கொயராக எடுத்துக்கலாம். ஸோ இதையே 2 பீஸாக நான் கட் பண்ண போகிறேன்.
கட் பண்ணிட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து சின்ன சின்ன டாட்டாக வைக்க போகிறேன். இது ட்ரை ஆனதும் இதுக்கு மேலே ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக இப்படி வச்சுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் ஃபேப்ரிக் க்ளூ ஃபேப்ரிக் கலர் வச்சு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வச்சது கிடச்சிருச்சு அழகாக. இப்போது இந்த போலனை ஃபுல்லாக நான் ஒரு அஞ்சனை எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு எண்டுலேயும் ரெண்டனா இருக்கும், ஸோ பத்தனை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் நாட் போட்டுக்கிறேன் த்ரெட்டில். நம்ம ப்ரீவியஸாக இந்த போல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு நடுவு சென்டரில் நான் அதை இன்செர்ட் பண்ணுறேன். லைட்டாக நாட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. இப்போது நம்ம ஒவ்வொரு பெட்டலையும் மேலே வைக்க போகிறோம். சுற்றி வர இப்படி வச்சு ஒவ்வொரு பெட்டல் வைக்கும்போதும் அதை சுற்றி த்ரெட் போட்டு சுற்றி விட்டுருங்க. பெட்டல் வைக்கும்போது அந்த மேடை பக்கம் இங்கே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 6 பெட்டல்ஸும் வச்சாச்சு, நம்மளுக்கும் அழகான ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போது ஃபைனலாக நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அந்த நெட்டில் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இதுக்கு பின்னாடி நம்ம அப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க நல்லா. இப்போது இந்த கன் யூஸ் பண்ணி நான் இங்கே இந்த கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக, அதோட இதை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்றும் பார்க்க எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அழகான பூக்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு சின்னதாக இந்த கம்பி எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி நாட்டுறலாம். இந்த மாதிரி கையில் அமுத்தி விட்டுருங்க, ஒரே மாதிரி லெவலாக இருக்கு. நான் இதை தலையில் வச்சுருக்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்மளுக்கே செய்யணும் அப்படின்னு தோணும். நீங்களும் இதே மாதிரி கிளாத் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.